It's a mad dance. இங்க கிளம்புறதுக்கும் போய் சேரத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அதுக்கு பேர் தான் விதியா. இங்க இருந்து போக முடியுமா? ஒவ்வொருத்தரும் தப்பி ஓட தான் முயற்சி பண்றாங்க. எப்படியாவது எங்கேயாவது போயிடணும்னு துடிக்கிறாங்க. ஆனா தப்ப முயற்சி பண்ணா இன்னும் ஆழமா மாட்டிக்கிறாங்க. திக்கத்தவங்க கூட தெய்வம் இருக்கும். தெய்வம் இல்லனா பேய். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. அதாவது இன்னைக்கு என்னன்னா, வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பற்றிய விமர்சனம் தான் இது. அதாவது நம்ம எந்த பொருளை எடுக்கிறோமோ, எடுக்கிற பொருள் அது தனக்கான நீதி நியாயம் எல்லாத்தையுமே அதுவே எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன லைன் தான். அதாவது நம்ம கன்னை எடுத்தா கண்ணுக்கு தேவையானது அதுவே வாங்கி கொள்ளுவோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்லைன் வந்து இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையுது. ஒரு திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து கிளம்பின ஒரு சிறுவனை பற்றி, அதாவது 16-17 வயசு இளம் வயசு பையனை வந்து அது செலக்ட் பண்ணுறாங்க. அதை செலக்ட் பண்ணி அந்த பையன் வந்து கருங்காட்டு முள்ளுக்குள்ளே புதருக்குள்ளே இருந்து தன் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்க ஒரு அம்மா ஒரு தங்கச்சி அப்படி இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ளே வாழ்கிறாவன். அந்த அம்மாவே வருது, நீ வேணாண்டா, உன் ஜோசிக்காரன் உனக்கு சொல்லியிருக்கான், என்னைக்கா இருந்தாலும் நீ குலகாரனா மாறுவ அப்படின்னு சொல்லியிருக்கான். நீ கருக்கருவாலையே தூ இங்கே லோக்கலில் தூக்குறிய, நீ என்ன ஆக போறியோ, நீ எங்கேயானு போய் பொழைச்சிக்க கண்காணாத இடத்துல, அதுவே எனக்கு நிம்மதினு சொல்கிற ஆத்தா. அதான் ராதிகா சரத்குமார் பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன பையனா 17 இயர்ஸ் பாயா தன்னை அப்படியே வருத்திக்கிட்டு வெளியே வந்திருக்காரு எஸ்டிஆர் சிலம்பரசர் அவர்கள். இப்போ நம்ப முடியலைங்க, ஃபஸ்ட்டு ஷாட்லேயே நார்மல் ஒரு பெரிய பில்டப்லாம் இல்லை, இல்லாமல் ஒரு கருங்காட்டு இதுக்குள்ளே ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த முள்ளை எல்லாத்தையும் வெட்டி செதைச்சி போடுறான். திடீர்னு அந்த டோட்டல் வந்து பற்றி எரியுது. அந்த இதுலேருந்து அவன் தைச்சுன்னா உடம்பெல்லாம் முள் தைச்சு காயப்பட்டு, ஐயோ போதும் வந்து இவ்வளோ, அதான் முள்ளால் குத்தின ரத்தம் இருக்குல்ல, அவ்வளோ ரத்தம், நீ போ, விளக்கணையும் மஞ்சளும் போட்டு 10 போட்டு விடுற, போன்னு சொல்லி அந்த தாய் வந்து, எங்கேயானு போ, நீ நல்லா இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய இடத்துல போய் கேட்குறாங்க. கேட்டு எப்படியான என் பிள்ளையை காப்பாற்றுங்க, அவன் படிச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் தயவு செய்து ஏதாவது வேலை வெட்டிக்கிறேங்க, உங்களுக்கு பாம்பேயில் ஏதோ கடை வச்சுருக்கேன்றீங்களே. அம்மா, பாம்பேயில் நான் பரோட்டா கடை தான் வச்சுருக்கேன் அப்படி சொல்கிற ஆள் அந்த பையன் மேலே மனசு இறங்கி, சரிப்பா நான் கூட்டி வரேன், இந்த இது உங்கள் ஆத்தா கிட்ட கொடுத்து விடு, இதை நீ வந்து புது சட்டை பேண்ட்லாம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு சூட் கேஸை வாங்கிக்கடா, செப்பல் வாங்கிக்க அப்படிலாம் சொல்லி ஒரு ஆதரவாக இருக்குது. ஒரு பெரிய மனுஷன் நினைக்கிறோம் நம்ம ஏதோ வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, ஆனால் அவருடைய முக இறுக்கத்தை பார்த்தோன்னே அந்த பரோட்டா கடையில் என்ன நடக்குதுன்னு இவங்க சொல்ல போகிறாங்கங்கிறது கெஸ் பண்ண முடியுது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த பரோட்டா கடையை தேடி இவன் வர்றதாக இருக்கட்டும், அந்த டோட்டல் அந்த மும்பை அந்த எப்படி ஒரு டிராஃபிக்கான ஒரு இடத்துல ஒவ்வொருத்தரும் போய் இறங்கி ஒவ்வொருத்தரும் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர் மனுஷருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத ஆரம்பிக்குது கதை. அங்கே வந்து இறங்குறவன் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கொஞ்சம் 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 கொஞ்சமாக புதக்குழியில் போய் இறங்குறான். எதை தொடக்கூடாது, எதை பண்ணக்கூடாது, எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவன் கையிலேயே அந்த பொருள், அதாவது கன்னே வந்து மாட்டுது அப்படிங்கிறத வந்து இன்டர்வலாக விடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்கிறதுங்கிறது தான் செகண்ட் ஆஃப் கதை. அங்கே அங்கே வந்து மெல்லிசாக ஒரு சின்ன காதல் உருவாகி அந்த காதல் வந்து எப்படி கை கூடுது அப்படிங்கிறது. அவள்கிட்ட கூட தான் என்ன வேலை பார்க்குற, பரோட்டா கடையில் தான் வேலை பார்க்குற, உனக்கு கறி சோறுனா பிடிக்குமா, சிக்கன் மட்டன் எல்லாம் பிடிக்குமா, நீ சாப்பிட்றியா அப்படின்னு காதலிகிட்ட கேட்குறதா இருக்கட்டும், அந்த மெல்லிய பார்வையில் இருக்கிற ஏக்கம், இவ்வளோ பெரிய நகரத்தில் நம்மளுக்குன்னு ஆறுதலாக பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு சின்ன 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 ஸ்டோர்ஸ் இல்லை, அந்த இது துணிக்கடையில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணோட நட்பு கிடைக்குது. அந்த துணிக்கடையில் இவன் போய் பார்க்குறதே என்னென்னா, தனக்கு அளவான ஜெட்டி வாங்கணும்னு கொண்டு போய் கூப்பிட்டு போடுறான். அதே மாதிரி இதில் வந்து முக்கியமாக கூட வர சரவணங்கிற கேரக்டர், அவர் ஏற்கனவே நேஷனல் விருது பெற்றவர், அவர் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார் இதில். அதாவது பாம்பே நகரமே வந்து இந்த அண்டர் பிளே இருக்குல்ல, அண்டர் தாதா வேர்ல்டை தான் இது இதுவும் எடுத்து காட்டுது. இந்த படமும் அதை நோக்கி தான் பயணப்படுது. அப்போ வந்து
ஒரு ஊருக்கு மணி ஆர்டர் பண்ணுற போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக மணி ஆர்டர் பண்ணுற ஒரு பையன் ஒரு 2500 ரூபா அனுப்புகிறேன், 3000 ரூபா அனுப்புகிறேன், 5000 ரூபா ஆகுது, அது 25000 ரூபா ஆகுது. அப்போ அடுத்த தடவை நீ பணம் அனுப்புறதுனா இனிமேல் இங்கே பண்ண முடியாதுமா, பேங்க் மூலமாக அனுப்ப சொல்லுங்கிற போதே அந்த தாய்க்கு ஒரு இது வருது, ஐயோ என்ன வேலை பார்க்குறானே தெரியலையே அப்படிங்கிற ஒரு ஒரு அழுத்தமான உணர்வுகள் வருது. ராதிகா சரத்குமார் அது தேர்ந்த நடிகையாக இருக்கிறதுனால பிச்சு பெடல் எடுக்கிறாங்க அந்த தாயின் கேரக்டர். அங்கங்கே தான் வருது அந்த போர்ஷன், ஆனால் அந்த அங்கங்கே வரும்போது அந்த சீனியை நிரப்பி பூசிடுறாங்க அவங்க, அது ரொம்ப நல்லா தெரியுது. இவங்களுக்கும் அவன் மகனுக்கும் உள்ள அந்த உறவு இருக்குல்ல, ஒரு பொட்டப்புள்ளையே கூடவே வச்சுருக்கு, இருந்தாலும் வந்து மகன் மேலே உள்ள பிரியம் அதிகம், எங்கேயான உசுரோடு இருக்கட்டும் நல்லபடியாக இருக்கட்டும்ங்கிற நினைக்கிற அந்த தாய் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரம் ராதிகா சரத்குமாருக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதனால சிம்பு வந்து இந்த மாதிரி வேலை வாங்குறவங்க கிடச்சா சத்தியமாக உசுரை கொடுத்து நடிப்பார், உசுரை கொடுத்து என்ன வேணால் பண்ணுவாருங்கிறதுக்கு இந்த படம் சிறந்த உதாரணம். ஒரு 17 வயசு பையனாக நீங்கள் வரணும்னு சொல்லியிருப்பாரோ இல்லை கௌதம் வாசுதேவ மேனன், அவர் சொன்னோன்னா அதை கேட்டு அப்படியே அந்த கேரக்டராகவே உருமாறி தன்னை வருத்திக்கிட்டு அப்படியே டோட்டலாக இவ்வளோண்டு பையனாக வர்றார். இவர் தான் நாளைக்கு வந்து நம்மளுக்கு கை கொடுக்குற ஒரு பொண்ணாக வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கெஞ்சி குத்தாடி ஒரு முத்தத்தை இலவசமாக வாங்கிறது, அதுக்கு பிறகு பைய அந்த காதல் வளருது, இவ்வளவுமே இருக்குது. ஆனால் சூழலை கைதி ஆகிறது வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மெல்ல 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 மெல்லமாக நவந்து அப்படி பீக்கில் கொண்டு போய் நிறுத்துறாரு கௌதம். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ ஸ்லோ ப்ராசஸாக தான் வந்து அவர் கொண்டு போகிறாரு, கொண்டு போனாலும் நம்மளை பொறுமையாக பார்க்க வைக்கிறார். அதுதான் வந்து இந்த படத்தோட மிக அருமையான உதாரணமாக நம்ம சொல்லலாம். என்னென்னா ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், அந்த டோனிக் வேல்யூ இருக்குல்ல, கிராமத்தில் அந்த புழுதி காட்டில் அந்த பஸ் ஸ்டாண்டில் 3 பேர் அவங்க உட்கார்ந்துருக்கிறதுலே காவியம் தெரியுது. ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படி இருக்குது. இங்கே ஒரு தாதா உலகத்துக்குள்ளே நுழையிற போது அந்த இருட்டே கூட ஒரு காவியமாக பேசுது. அதுதான் வந்து இந்த படத்தோட ரொம்ப சிறப்பான பியூட்டி. அந்த இடத்துக்கெல்லாம் ரஹ்மானுடைய அந்த ஓம் குரல் இருக்கு இல்லையா, அந்த இது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோடனே ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்த கை வைக்கிறவன் அப்படின்றான் பாருங்க, அதுலேயே ஐயோ முரட்டு பயனாக இருப்பான் போல இருக்கேன் நம்மளுக்கு வந்துடுது. அந்த இதை வந்து நீ கையில் எடு, அப்புறம் தான் நம்ம எங்கே எதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சி அவங்க அம்மா அனுப்புனாங்களோ அதுக்குள்ளேயே நடுக்கூடத்தில் வந்து குதித்த மாதிரி ஆயிடுது சிம்புக்கு. அப்போ எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி நடிக்கணும் அதெல்லாம் கண்ணிலையும் அந்த ஒரு ஏக்கத்திலையும் நம்மளே தூக்க வச்சுட்டாங்களே இதை அப்படிங்கிற இதில் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு சிலம்பரசர். அதாவது மிக தேர்ந்த நடிகர்ங்கிறது இதுக்கு முன்னாடி வந்த மாநாட்டிலேயே நிரூபிச்சிட்டார். இந்த படம் அவருக்கு ஒரு சிறப்பான பொக்கிஷமான ஒரு படமாக இருக்குது. நினைவில் நிற்க படம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சிலம்பரசனுக்கு இந்த படம் வந்து ஒரு அருமையான டேர்ன் ஓவர், வேறு ஒரு டேர்ன் ஓவர் கொடுத்துருக்கு இந்த படம், அப்படி தான் சொல்லணும். கௌதம் பொறுத்த வரைக்கும் அவருடைய காதல் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம், நிறைய அதில் ரொம்ப சிறந்தவர். இதுலேயும் அந்த காதல் சீன்ஸ்லாம் ரொம்ப பெக்குலியராகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் அழகாகவும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் மணிரத்னம் ஆடையெல்லாம் இதில் நிறைய வருது. அந்த கேர்ளோட கேரக்டர் அது ஒரு மாதிரி தென்னாவட்டாக பேசுறது, அது இது அவர் மலையாளமும் எதுவும் கலந்து பேசுகிறாளா அவள் என்ன அப்படின்னு புரியலை. ஆனால் நல்லா நிறைய ப்ராம்ப்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராம்ப்டிங் மூலமாக அவள் பேசப்பட்டதுனால வார்த்தை இடைவேளை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது ஒரு சின்ன குறையாக எனக்கு படுது. மற்றபடி அந்த பொண்ணும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இதில். அதில் தாதாவாக வர ரெண்டு குரூப், அந்த ரெண்டு குரூப்லேயும் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த சரவணன் கதாபாத்திரத்தை ஏற்ற ஏற்கனவே சுசீந்தரன் படத்தில் நேஷனல் அவார்டு வாங்கினா அவரை தான் சொல்லணும். அவர் கண்டிப்பாக ஒரு தேர்ந்த நடிகங்கிறது நடுவில் நிறைய கேப்பு படமே இல்லை,
அவர் வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, இப்படி நேஷனல் அவார்டு வாங்கிட்டு ஒரு நடிகை கஷ்டப்படலாமா அப்படி இப்படின்னு செய்தியெல்லாம் வந்தது, பெட்டி செய்திகள்லாம் நிறையா வந்தது. இதெல்லாம் தாண்டி அவருடைய நடிப்புக்கு நல்ல தீனி போட்டிருக்காங்க. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு அம்சமாகத்தான் இருக்கிறது. அவர் அதாவது கண்ணு முன்னாடி நிற்கிற கேரக்டர்ஸ் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுது. ஆண்டு ஏஆர் ரஹ்மானோட இசை, அந்த தியேட்டர் விட்டு வெளியே வந்த பிறகு அவருடைய இசை, கடைசியில் இனி எப்பப்போ நான் ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணுறேனோ அப்போல்லாம் இந்த பாம்பே என்னை விடவே மாட்டேங்குது, திரத்தி திரத்தி மறுபடியும் வெவ்வேறு களத்தில் இறக்கி விடுதுன்னு அவர் சொல்கிறார் சிம்பு சார் டைலாக்கு. அந்த டைலாக் வந்து கண்டிப்பாக அங்கே போனவங்க காசு பணம் 1008 சம்பாதிக்கலாம், மும்பை உங்களை விடாது அப்படிங்கிற ஒரு அவர் தனக்குள்ளே இருத்தி வச்சுக்கோங்க இருத்தி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து இந்த படத்தோட ஹைலைட்டாக இருக்குது. அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், தாமரையோட வரிகள், அதாவது காதல் பாட்டாக இருக்கட்டும் அந்த உத்வேக பாட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பிரித்து மேஞ்சிருக்காங்க தாமரை. அந்த வகையில் அவருடைய அவங்களுடைய லிரிக் ஒவ்வொன்றும் ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம, சுகமான டியூனை போட்டு நம்மளை அசத்தி இருக்காரு மீண்டும் ஏஆர் ரஹ்மான். அது ஸ்லோ பாய்சன் என்று சொல்லப்படுகிற சாங்ஸ் தான் இந்த படத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு. வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிற ஒரு ஜெயமோகனோட ஒரு ஸ்கிரிப்டை தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. கௌதம் வாசுதேவனும் ஜெயமோகனும் சேர்ந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க இந்த கதை திரைக்கதையை. அதனால் என்ன ஆகுது, இந்த மண் மனத்தில் அவர் வந்து தூத்துக்குடி தென் மாவட்டக்காரர் திருநெல்வேலிக்காரர் அவருக்கும் சரி, தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி மட்டும் பொறுக்கி பொறுக்கி எடுக்கிறாங்க, அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுக்கு. அப்படியே அந்த அந்த ஊதக்காற்று வீசுகிற சவுண்டு கூட வரும் போல இருக்குது, அந்த அளவுக்கு கதையும் திரைக்கதையும் இணைஞ்சு வந்திருக்குங்கிறது சொல்லலாம். மொத்தத்தில் கௌதம் வாசுதேவமான மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபித்திருக்கிறார் என்று இதுவோடு ஒரு நாயகன் மீண்டும் உருவாகிறான் என்று சொல்ல தோணுது. பாருங்கள் தியேட்டரில்.